கோயில் பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாத கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம விசிட் பண்ணதே கைலாசநாத கோயில் வந்து விசிட் பண்ணதே, இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாத கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மணி 2:00. ஸோ இப்போ வந்துட்டு கோயில் வந்து நடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்துட்டு நடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ சின்னதாக ஒரு டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டோர் வழியாக நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் நம்ம பார்ப்போம். ஸோ சாதாரண ஒரு வியூஸ் ஒன்று பார்த்துருவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா ஸோ உங்களுக்கு கோயில் ஃபுல்லாக அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நம்ம கோயில் உள்ளே போகலான்னு பார்த்தோம். ஸோ 4 மணிக்கு தான் அலோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2:00. ஸோ இன்னும் சாப்பிட கூட இல்லை. ஓகே, நான் சாப்பிட்டு வந்து நம்ம 4 மணிக்கு வந்து கோயிலை வந்து சுற்றி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ சுத்தமாக நடக்கவும் இல்லைங்க. என்ன அப்படின்னா சரும வெயிலுங்க. ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்துது, அதனால் நடக்கவும் முடில, தலை காமிக்க முடில, அதனால் அவ்வளோ வெயிலாக இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சென்னையை கம்பேர் பண்ணால் சென்னையில் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்குது. ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் லஞ்சு இன்னும் எடுத்துக்கவே இல்லை. ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசுன்னு இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த லாஸ்ட் எண்டுங்க, அந்த லாஸ்ட் எண்டுலேருந்து போயிட்டோம்னா வச்சுங்க, அந்த ரெட் கலர் ஒரு கார் அங்கே நிற்கிது பாருங்க, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அங்கே ஒரு ரெட் கலர் கார் ஒன்று நிற்கிதா. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாக கோயில் தாங்க. கோபுரம் தெரியுதா? ஸோ ரெட் கலர் கார் அது வரைக்கும் பாருங்க. ஸோ இதுலேருந்து தெரியும், இதே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கோயிலை வந்து எவ்வளோ பெரிய கோயில் அப்படின்றது. கோயில் நடையை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3:50 நடையை வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம கோயில் உள்ளதான் வந்திருக்கோம். ஸோ இது நம்ம கோயில், இந்த கோயிலுடைய கோபுரம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 192 அடி. ஸோ அந்த கோபுரத்தோட உயரம். அதுவும் இல்லாமல் இந்த கோயில் கட்டப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா கிபி 1509 இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்கலை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ சிமெண்ட்டோ அதுக்கப்புறம் செங்கல்லோ அதை வச்சு கட்டினது கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தூணாக இருக்கட்டும், இல்லை கோயில் கோபுரமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து கருங்கல்லாகவே வச்சு கட்டியிருக்காங்க.
கோயில் உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கேமரா வந்து நாட் அலவுடு, ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே என்ட்ரன்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் சார். ரெண்டு கோபுரங்கள், ஸோ இந்த சைடு ஒன்று, இங்கே ஒரு கோபுரம் ஒன்று இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் ஸோ இந்த கோபுரம் ஒன்று. ஸோ இந்த கோபுரம் தான் பார்த்திங்கன்னா ஹைட்டு பார்த்திங்கன்னா 192 அடி. ஓகே மக்களே, நம்ம கோயில் விட்டு வெளில வந்தாச்சு, நம்ம வெளில தான் நிற்கிறோம். ஸோ கோயில் உள்ளெலாம் பார்த்துருப்பீங்க, ஸோ கோயில் உள்ளே வந்து கோபுரம்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க, தூண்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் கோயில் உள்ள சாமி பார்க்குறது அங்கே வந்துட்டு நாட் அலோடு அப்படின்ட்டாங்க, ஸோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுவோம். பாய் மக்களே, பாய்.